ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ஃபுட்ஸ். தமிழ் இன்றைக்கி நம்ம கோதுமை வச்சு ஒரு டேஸ்ட்டான கொலுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து கோதுமாவை வெல்லம் இதெல்லாம் போட்டு செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்பவும் பிடிக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கோதுமாவை சலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இந்த கோதுமை மாவை சல்லடையில் போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இதில் வந்து எந்த ஒரு கட்டியும் இல்லாத மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு நல்லா வலுவலுன்னு இருந்துச்சுன்னா கொலுக்கட்டை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு இருக்கும். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்க்கறதுனால நம்ம கொலுக்கட்டை சாப்பிடும்போது இது வாயில் கடிப்பிடும்போது இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வந்து இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து கொலுக்கட்டை வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கணும்னா இந்த தேங்காய் வந்து நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது நெய் சேர்த்தாத வெறும் கடாயிலே போட்டு நல்லா வறுத்துக்கிட்டோம்னா கொலுக்கட்டை வந்து சீக்கிரம் கெட்டு போகாது. ஆனால் இப்படி செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். இதே கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நம்ம சளிச்சு எடுத்து வச்சிருந்த கோதுமை மாவு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இல்லைன்னா மாவு வந்து கருகி போயிடும், அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கோங்க. கைவிடாத ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு கலந்தால் போதும், மாவு வந்து லைட்டாக கலர் மாறும். அப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் வெல்லத்துக்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். 1 கப் மாவுக்கு 1 கப் வெல்லம், 1.5 கப் தண்ணி, இதுதான் வந்து ரேஷியோ. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுக்கு பாவு பதம்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை, வெல்லம் கரைஞ்சால் போதும். நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் வந்து லைட்டாக சூடாகட்டும். இதில் நம்ம நெய்யில் வறுத்த தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது 2 ஏலக்காயை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏலக்காய் அதிகமாக வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்ததுனாலும் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே சேர்த்துக்கோங்க, இல்லைனா கட்டி சேர்ந்துடும். கட்டி விழாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் மாவு போடும்போதே லோ ஃப்ளேம்லேயே வச்சு மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மாவு வந்து நல்லா கலந்ததுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஒவ்வொரு கோதுமாவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால் வந்து நீங்கள் தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து பிசைஞ்சிக்கலாம். எல்லா மாவையும் ஒன்று சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இது வந்து சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரணும், அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஒரு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கையில் வந்து நெய் சேர்த்துக்கோ. நெய் சேர்த்து நல்லா வந்து கையை வந்து
உடச்சிக்கோங்க, இல்லைனா வந்து கையில் ஒட்டுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து பிடிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லா மாவையும் நம்ம சின்ன சின்னதாக இந்த மாதிரி பிடிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு இட்லி தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. 15 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் இந்த கொழுக்கட்டை வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக்